இதில் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டர் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இது எக்கனாமிக்ஸோட வந்த கொஸ்டின். அதனுடைய இது நமக்கு அவுட் ஆஃப் த போர்ஷனுங்கிறதுனால இதை நம்ம பார்க்க வேண்டாம். 25, 26, 27, 29 இதெல்லாமே நமக்கு வேண்டாமா? பிரைஸ் எலாஸ்டிசிட்டியும் வேணாம். இது வந்து ஃபினான்ஸ், 31 வந்து ஃபினான்ஸு, அதே விட்டுடுங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெச்ஆர். இதுல இருந்து பாப்போங்க, 33 பாருங்க, 33. A condition when promises to creditors, when condition promises to creditors என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா, ப்ராமிஸ், அதாவது நாம வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துருக்கோம், கம்பெனி பே ஆஃப் அவங்களுக்கான பணத்தை கொடுக்கணும். ஏ கம்பெனி ஆர் புரோக்கன் ஆர் ஹார்னட் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்றப்போ, ஏ கண்டிஷன் சுச்சுவேஷன் தட் கிரேட் டிஃபிகல்ட்டி நம்மளால கொடுக்க முடியல, அவங்களுக்கான ஒரு கான்ட்ராக்டை நம்ம புரோக்கன் பண்றோம், டஸ் நாட் ஹார்னட், இந்த மாதிரியான ஆப்ஷன் வரப்போ இது எதுவாக இருக்கும்? ப்ராப்ளம் ஆஃப் சால்வன்சி அப்படின்றாங்க. பணத்தை கொடுக்க முடிஞ்சா அது வந்து ப்ராப்ளம் ஆஃப் சால்வன்சியாக இருக்கும், ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டி, ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம் ஆஃப் இன்சால்வன்சி, இந்த இதில் எந்த கான்செப்ட் வருங்க? ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே ஒரே மாதிரியாக இருக்குங்க. லிக்விடிட்டி இந்த இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், உங்களோட ஆப்ஷன் எதுவாக இருக்கும், உங்களோட ஆப்ஷன் எதுவாக இருக்கும்? என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாங்க? வாட் யூ மீன் பை இன்சால்வன்சிங்க? இன்சால்வன்சி அப்படின்றத நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாங்க? இன்சால்வன்சி ஏபிள் டு பே சார், கொடுக்க முடியாம இருக்கு, கொடுக்க முடியாம இருக்கிறது, திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்றப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, டிஸ்ட்ரெஸ்ஸு, இன்சால்வன்சி, இந்த மூணு விஷயமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான வேர்டாக நமக்கு இருக்கும். லிக்விடிட்டி நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு மாதிரி முடியாத இயலாத நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், இன்சால்வன்சி. இதில் எது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்? எது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் சார்? லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் வருங்க சார். ஆ சரிங்க, அடுத்து சால்வன்சி செகண்ட்ங்க சார், இன்சால்வன்சி லாஸ்ட் வருங்க சார். இதுல இன்னொரு வேர்ட் நான் இதுல கொண்டு வந்து உங்களுக்கு இணைக்கிறேன், சால்வன்சி வராது இல்லைங்க சார். சால்வன்சி வராது, சரிங்க. லிக்விடிட்டி, இன்சால்வன்சி அண்ட் டிஸ்ட்ரஸ், பேங்க்ரப்டசி அப்படிங்கற இன்னொரு பாயிண்டே நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இந்த வேர்ட் ஆல்மோஸ்ட் இந்த நாலு வேர்டோட தொடர்புடைய வார்த்தைகள்ங்க. இமே கரெக்ட் வரணும். லிக்விடிட்டி பிரச்சனை வர்றது, டிஸ்ட்ரெஸ், இன்சால்வன்சி, இதெல்லாம் பேங்க்ரப்டசி அதே மாதிரி சொல்லலாம். எஸ் சார். இதில் இன்சால்வன்சி அப்படின்றது எந்த ஸ்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் வர்றது தான் இன்சால்வன்சிங்க. ஒருத்தர் வந்து திவால் ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இருக்கிற அப்படி தானே சொல்லுவோம், திவால் ஆகுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த திவால் ஆகுறது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து உருவாகிறது டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி இயலாத நிலை அப்படின்றத நம்ம சொல்லுவோம், அதை தான் வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்றான். ஃபினான்ஸில் ஒரு இயலாத நிலை ஏற்படுமா, அந்த நிலைக்கு அப்புறம்தான் வந்து இன்சால்வன்சிங்கிறது உங்களுக்கு வரும். இது எல்லாமே கலெக்டிவாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டிங்க, ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல எ கண்டிஷன், ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது, தட் கண்டிஷன் ப்ராமிசஸ் டு கிரெடிட்டார்ஸ், நம்ம கிரெடிட்டார்ஸுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை நம்மளால்
என்ன பண்ண முடியலைங்க, கிரேட் டிஃபிகல்ட்டி, அந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுது அப்படின்றது வந்து இந்த இந்த க்வெஸ்சனுக்கான ஆப்ஷன் வந்து கரெக்டு. இது வந்து ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கரெக்டான ஆப்ஷனுங்க. ஆனால் இதை தாண்டி நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் இன்சால்வன்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இன்சால்வன்சிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றான். ஒவ்வொருத்தரோட இது கிரெடிட்டார்ஸ் உருவாகுது, மற்ற கடன்கள் திருப்பி கொடுக்க முடியல, இப்படியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா அப்போ வந்து ப்ராப்ளம் ஆஃப் இன்சால்வன்சி அப்படின்றாங்க, ப்ராப்ளம் ஆஃப் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்துதான் தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்து பேங்க்ரப்டசின்னு சொல்லுவாங்க, திவாலா ஆகிறது அப்படின்றத தாண்டி பேங்க்ரப்டசி போவாங்க. பேங்க்ரப்டசிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்பெனியில் அடிக்கடி இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கம்பெனியில் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்டசி ஆகுது அப்படின்னா ஈஸியாக லீகல் லீகல் ப்ரொசீடிங், நம்ம லீகலாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்சியல் இதை வந்து முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதாவது க்ளோசிங் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, க்ளோசிங் நோட்டீஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லீகல் ப்ரொசீடிங்கில் போயிட்டு நம்ம மஞ்சள் நோட்டீஸ் வாங்குறது, கம்பெனிஸ் வந்து மஞ்சள் நோட்டீஸ் வாங்குறது அப்படின்னு அர்த்தம், க்ளோசிங் நோட்டீஸை கொடுக்குறதுங்க. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டா பேங்க்ரப்டசி அப்படின்ற வார்த்தை குறிப்பிடுங்க. அப்போது இந்த இது வந்து என்ன அப்படின்னா கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்டசிங்கிற வார்த்தையை நமக்கு குறிப்பிடுங்க. அப்போது இந்த மூணு வார்த்தையுமே நமக்கு வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையாக இருக்குது. ஒரு டிஃபிகல்ட்டி ஏற்படுது அப்படின்றது வந்து டிஸ்ட்ரெஸ் மட்டும்தான் குறிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து நமக்கு இதை மட்டும்தான் குறிப்பிடுங்க. அப்போ பாருங்கள், ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்றத டிஸ்ட்ரெஸ்ஸும், அந்த தடங்களினுடைய அடுத்த லெவல் வந்து இன்சால்வன்சியாகவும், அதனுடைய லீகல் ப்ரொசீடிங்கை போயிட்டு நம்ம க்ளோசிங் நோட்டீஸை கொடுக்கறதுக்கு பேர் பேங்க்ரப்டசி. இந்த மூணு விஷயமா நம்ம பார்க்கணும் இல்லை. இதுதான் உங்களுக்கான ஆர்டர், டிஸ்ட்ரெஸ், இன்சால்வன்சி, அதுக்கடுத்தது தான் பேங்க்ரப்டசி. இது எல்லாமே சார்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை, ஒர்க்கிங் கேபிட்டலில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போ இது ஆப்ஷன் பியை காட்டிலும் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டுங்க. இந்த இடத்துல கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து சன்றி கிரெடிட்டார்ஸை எடுத்துக்கூடாதுங்க. இந்த இடத்துல எல்லா கிரெடிட்டார்ஸுமே நீங்கள் எடுத்துக்கணும். அதனால இதுக்கு பேர் ஓவரால் லிக்விடிட்டி ப்ராப்ளம் கிடையாது, இட் இஸ் அண்ட் ஃபினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா கடன்களையும் நம்மளால திருப்பி தர முடியல, பட் ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டிங்கிறது ஒன்லி டசன்ட் மீட் அவுட் தான் கரண்ட் லைபிலிட்டி மட்டும்தான் குறிக்கும். கரண்ட் லைபிலிட்டியை மீட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டி. பட் இங்கே கிரெடிட்டார்ஸினுடைய ப்ராப்ளம் ப்ராமிஸையும் உங்களால் பண்ண முடியல, டிபஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்க முடியல, இந்த மாதிரிலாம் போகிறப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆர் யூ கிளியர் நவ்? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டிங்கிறது கரண்ட் அசெட்டை மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டி வருங்க. டசன்ட் மீட் அவுட் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் லைபிலிட்டியை மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டிங்கிறது வரும். அதை தாண்டி கிரெடிட்டார்ஸ், என்டையர் கிரெடிட்டார்ஸ், அப்போ மற்ற டிபெஞ்சர் ஹோல்டர், பாண்டு, இவங்க எல்லாத்தையும் பண்ண முடியாத வந்து நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும். செகண்டு இதுக்கு டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆஃப் இன்சால்வன்சி ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்கிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதை வந்து லீகலாக போயிட்டு நம்ம க்ளோசிங் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பேர் பேங்க்ரப்டசி. இதெல்லாம் வந்து திவாலாகி போச்சு இல்லைங்களா, பேங்க் எல்லாம் நிறைய திவாலாகி போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ரப்டசி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கோட ஒரு ரெசிஷன், யூஎஸ்ல ஏற்பட்ட அந்த ரெசிஷன் வந்து பேங்க்ரப்டசிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சுங்க. ஓகேங்க, அந்த மூணு வார்த்தையெல்லாம் பார்த்துங்க. அப்போ ப்ராப்ளம் ஆஃப் லிக்விடிட்டிங்கிறது கரண்ட் லைபிலிட்டி மட்டும் குறிக்கும், அதனுடைய ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது மற்ற எல்லா கடன்களையும் உங்களால் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ்ஸு. இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்கு பேர் இன்சால்வன்சி. இன்சால்வன்சியினுடைய லீகல் ப்ரொசீடிங் தான் பேங்க்ரப்டசி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தாங்க. த காம்பவுண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஆனுவல் ரேட் ஆஃப் ரேட் தட் இஸ் கால்குலேட்டட் வித் த ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் டிஃப்ரெண்ட் தென் ப்ராஜெக்ட் ஐஆர்ஆர் இஸ் கால்டு. ஐஆர்ஆர்னுடைய வேர்டு என்னவாக இருக்கும்,
நமக்கு வந்து ஐஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஐஆர்ஆர்னுடைய டெஃபினிஷன் யாரு, அதனுடைய டெஃபினிஷனை சொல்றவங்க, ஐஆர்ஆர்னுடைய டெஃபினிஷன் யாரு சொல்றவங்க, ஐஆர்ஆர் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்டட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோவும் கேஷ் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை ஞாபகத்தில் இருக்காங்க? ஆமா சார், ஈக்குவல். அதாவது அதாவது கேஷ் இன்ஃப்ளோ, டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ, இன்ஃப்ளோவும் டிஸ்கவுண்டட் கேஷ், டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட்ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ அவுட். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்டட், டிஸ்கவுண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு வருவாங்க. அதுக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தாங்க, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ ஈக்குவல் டு ஒன். அதாவது டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃப்ளோவையும் அவுட்ஃப்ளோவையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுன்ட்டு கிடைக்கும். அதுதான் வந்து ஐஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல்னு வந்துட்டாவே அது வந்து ஒன்று அப்படின்னு அர்த்தம். லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஐஆர்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பாருங்க, காம்பவுண்ட் ஆவரேஜ் ஆனுவல் ரேட் இஸ் கால்குலேட்டட். காம்பவுண்ட் ஆனுவல் ஆவரேஜ் ரேட் இது ஐஆர்ஆர் தான். அதாவது சாரி என்ன சொல்ல, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது தான் வித் அன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு டிஃப்ரெண்ட் தேன் ப்ராஜெக்ட் ஆஃப் ஐஆர்ஆர். அப்போ ஐஆர்ஆரோட ஒரு விஷயம் வந்து டிஃப்ரென்சியேட் ஆகுது அப்படின்றா இது என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தை ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றப்ப இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து மாடிஃபைடு ஐஆர்ஆருங்க. மாடிஃபைடு ஐஆர்ஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நாம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். எம் ஐஆர்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, மாடிஃபைடு ரேட். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஐஆர்ஆர், டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா எம் ஐஆர்ஆர் அப்படின்னு நாமத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லலாம், எம் ஐஆர்ஆர் அப்படின்ற வேர்டை நாமத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் எம் ஐஆர்ஆர், ஐஆர்ஆர் மெத்தடனுடைய ஒரு மெத்தடு, எம் ஐஆர்ஆர் அப்படின்றதனுடைய மெத்தடு. இது பாருங்க, இதுல என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும், இதுல என்ன இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இடத்துல ஐஆர்ஆர் தான் நமக்கான மெத்தடுங்க, ஐஆர்ஆர் தான் நமக்கான மெத்தடு. அதுல வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். சார் ஐஆர்ஆர்ல கேட்கிறப்போ ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் இது வரைக்குமே கேட்டுட்டு இருக்காங்க, அதனால இது நல்லா பாத்துக்கோங்க. அந்த டெஃபினிஷனை மட்டும் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க, டெஃபினிஷன் மட்டும் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோவில் டிஸ்கவுண்டட் வேல்யூ மெத்தட், டிசிஎஃப் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிசிஎஃப் மெத்தடில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் வேல்யூ, அதுக்கு அடுத்துதான் தேர்டில் வந்து நமக்கு ஐஆர்ஆர் அப்படின்றது இருக்கும். நினைவில் வருதுங்களா? டவுட் இருந்தா கேளுங்க பாருங்க. ஓகேங்க, அதே ஐஆர்ஆர்ல ஒன்னொன்னு கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மெரிட் ஆஃப் ஐஆர்ஆர். நீங்க நார்மலா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐஆர்ஆருக்கு எம் ஐஆர்ஆருக்கு என்ன டிஃப்ரெண்ட், மாடிஃபைடு ஐஆர்ஆர்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை வராது, அதுல வெயிட்டட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கோங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த மெரிட் ஆஃப் ஐஆர்ஆர் கிரைட்டீரியா. ஐஆர்ஆர் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல இது எது மெரிட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எதனுடைய மெரிட்? ப்ரொவைட்ஸ் மல்டிபிள் ஐஆர்ஆர் ஃபார் மிக்சடு என்சிஎஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. மிக்சடு என்சிஎஃபா, மிக்சடு நெட் கேஷ் ஃப்ளோ, மிக்சடு கேஷ் ஃப்ளோவான்னு கேட்குறாங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது கரெக்ட், ஐஆர்ஆர் ரேட்டு தான் எடுக்கிறப்போ எம் ஐஆர்ஆர் வந்து நம்ம பார்க்க தேவையில்லைங்க. இதுல எதனுடைய மெரிட் கேட்டிருக்காங்க, ஐஆர்ஆர்னுடைய மெரிட் தான் கேட்டிருக்காங்க. ஐஆர்ஆர்னுடைய மெரிட் வந்து ப்ரொவைடு மல்டிபிள் ஐஆர்ஆர் மிக்சடு என்சிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. இது மல்டிபிள் ஐஆர்ஆர் பத்தி நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம என்னோட கான்செப்ட் நீங்க எப்படின்றத பாருங்க. அடுத்தது, இதுல வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும், இண்டிபெண்டா இருக்கும்.
மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும், ப்ரெசன்ட் வேல்யூவாக இருக்கட்டும், பிஐ மெத்தடாக இருக்கட்டும், அதில் 10% 8% அப்படின்னு கொடுத்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ண மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் ரேட்டை வச்சுக்கிட்டு இண்டிபெண்டாக இவங்களே ஐஆர்ஆர் ரேட்டை உருவாக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்ததான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியில் வரக்கூடிய கான்செப்ட். என்னோட அசம்சன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியும் சியும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, இது வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு. மல்டிபிள் ஐஆர்ஆர் வந்து மிக்சடு என்சிஎஃப் அப்படின்னு சொல்றான். ஐஆர்ஆர் மெத்தடனுடைய மெரிட்ல மல்டிபிள் ஐஆர்ஆர்ங்கிறது வராது, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன். அப்போ நான் ஆப்ஷன் இந்த இடத்துல எப்படி பிக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்ஆர் மெத்தட் ஆல்சோ ஏ டைம் வேல்யூ ஆஃப் மணி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது கண்டிப்பாக வரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுலேயும் டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது இண்டிபெண்டாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கான ஆப்ஷன் பாயிண்டாக நான் பார்க்குறேன். டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்ட் ஐஆர்ஆருக்கு வரும். நம்பர் ஒன் சி வந்து கரெக்டு அப்படின்றப்போ இந்த சி வந்து இல்லாமல் இருக்கிற ஆன்சர் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆப்ஷன் ஏவில் பாருங்கள் சி இல்லை, ஆப்ஷன் பியில் பாருங்கள் சி இல்லை, ஆப்ஷன் சியில் பாருங்கள் ஏவும் பியும் தான் இருக்குது, சி இல்லாமல் இருக்குது. அப்போது சி வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் அப்படின்னு நான் கொண்டு வரேன். எம்ஐ கரெக்டாக இருந்தாட்டு நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷனை வச்சுட்டு யோசிச்சா கூட, ஆன்சர் கோடோட வச்சு யோசிச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இந்த மாதிரி எலிவேஷன்ஸ்ல இந்த வாட்டி நிறைய டிஆர்பி க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க, எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டாங்க. இந்த வாட்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு கொடுத்து மிக்சடா கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் யூனிக்யூ அன்சர்டனிட்டிஸ், ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் யூனிக்யூ அன்சர்டனிட்டிஸ். இந்த வார்த்தை அன்சர்டனிட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாவே நம்ம பார்த்துக்கலாம். அதாவது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய வரக்கூடிய இழப்பு, ரிஸ்க், இடர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸில் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், டோட்டல் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபினான்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். இதில் வந்து சிஏபிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர்றதுனால நமக்கு வந்து ஐஆர்ஆரை தாண்டி அடுத்துதான் இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் நம்ம பார்த்துக்கணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் மார்க்கெட்டை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்காக இருக்குது. சிஸ்டமேட்டிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் தான். என்னோட ஆப்ஷன் சிஸ்டமேட்டிக்கா அன்சிஸ்டமேட்டிக்கா, இதில் அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால அன்சிஸ்டமேட்டிக் அப்படின்றத நான் சாய்ஸ் பண்ணுறேன். அதுக்கான விளக்கமும் நான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. வேறவங்க யாராவது ஆப்ஷன் சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, இப்போ எப்படி நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறது, சிஸ்டமேட்டிக் அன்சிஸ்டமேட்டிக் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ரிஸ்க்கு என்டையர் மார்க்கெட்டையே பாதிக்குங்க. என்டையர் மார்க்கெட்டையே பாதிக்கிறது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த என்டையர் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டையே நமக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்றது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ல கொண்டு வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறப்போ, இப்போ ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல, இன்ஃப்ளேஷன்னா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே ஒட்டு மொத்தமாக அந்த பிரச்சனை வரும், விலையேற்றம் அப்படின்றது நாட்டுக்கே வரும். அந்த விலையேற்றத்தினால நமக்கு என்னாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாடிஃபை பண்ணுறதுனால நமக்கு என்னாகும், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் உருவாகும் அப்படின்றத நான் சொல்லுவேன். மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள், இதே வந்து அன்சிஸ்டமேட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஏற்படக்கூடிய மாற்றம். பட்ஜெட்டை கொண்டு வராங்க, பட்ஜெட்டில் வந்து பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்ப்போம் அப்படின்னு ஒரு டேக்லைன் வருது அப்படின்னா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியெல்லாம் பாதிக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு பர்டிகுலர் கம்பெனி அல்லது ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி அப்படின்றப்ப மட்டும்தான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இருக்கும். அதனால இது அன்சர்டனிட்டிஸ் ரிஸ்க்கு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி வர்றதுனால அன்சிஸ்டமேட்டிக் தான் என்னோட சாய்ஸாக இருக்கு. நான் படித்த அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா
இது வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, சாயப்பட்டறைகளை க்ளோஸ் பண்ணுறப்பையும் வந்து எஃப்லியண்ட் பிளான்ட் கொண்டு வந்து தான் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. எஃப்லியண்ட் பிளான்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா, நீங்கள் கன்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் ஹாவ் பீன் சொல்யூஷன், ஆல்ரெடி கிவ் த சொல்யூஷன், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்போது வந்து கழிவுகள் இல்லாத ஒரு மாசற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எஃப்லியண்ட் பிளான்ட் எல்லாம் உருவாக்குனாங்க. அது வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கில் வருங்க. Can be avoided. நம்மளால என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை. ஆனால் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஹெட்ஜிங்கு, அசட்டனுடைய அலகேஷன், இதெல்லாம் பண்ணி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை எப்படி ரிடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ்லேருந்து பேஸ்கெட்டுக்கு போவாங்க. ஒரு செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அனதர் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மாற்றி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டுங்கிறது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுறது ஹோல் கண்ட்ரி, ஹோல் மார்க்கெட்டையே பாதிக்கும். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி அல்லது பர்டிகுலர் வித் கம்பெனி அல்லது இண்டஸ்ட்ரியை மட்டும் பாதிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்கை பாதிக்கும், அது மேக்ரோவாக பாதிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆர் கண்ட்ரோல் நாட் கண்ட்ரோலபிள். அதுவும் நம்மளோட சப்ஜெக்டில் இணைந்து வர்றதுனால அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இது நம்ம இது பார்த்துட்டோங்க. கரன்சி ஹேவிங் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டிட்டர்மினேஷன் வேல்யூ ஆஃப் எஸ்டிஆர், நேற்று ஒரு ஹிண்ட் கொடுத்து முடித்தோம். இப்போது இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்றதுல எதது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிங்களா? ஹீரோ டாலர் எவ்வளோ பர்சன்டேஜ் போகுதுங்க, பேஸ்கெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜுங்க, யூஎஸ் டாலர் எவ்வளோ பர்சன்டேஜுங்க? அதாவது ஒரு எஸ்டிஆர் வந்து தீர்மானிக்கிறதுல, எஸ்டிஆர் அப்படின்றது ஒரு கரன்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்ல ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, தங்க பேப்பர் கோல்டு. பேப்பர் கோல்டு சார், பேப்பர் கோல்டு அப்படிங்க, பேப்பர் கோல்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்ட்டா, இதில் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி டு த ஃபாரின் கரன்சி இல்லைங்க. சப்ளிமெண்ட்ரி ஃபாரின் கரன்சிக்கு சப்ளிமெண்ட்ரியாக நம்ம பயன்படுத்துகிறது தான் இதுங்க, சப்ளிமெண்ட்ரி டு ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் கரன்சி நம்மகிட்ட கையில் இல்லாதப்போ நம்ம போய் கடன் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் கரன்சியை போயிட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வரோம், ஃபாரின் கரன்சி அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் இது. நீங்கள் வந்து ஐஎம்எஃப்ல போய் கடன் வாங்கினீங்கன்னா ஃபாரின் கரன்சின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், எஸ்டிஆர் கொடுப்பான். இதே வந்து அமெரிக்காவில் போய் கடன் வாங்கினீங்க அப்படின்ட்டா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஆர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஏடிஆர் ஜிடிஆர் அப்படின்னு ரெண்டு இருக்கு, ஞாபகத்தில் இருக்குங்களா? What do you mean by ADR and GDR? American Depository Receipts அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில், அதாவது அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ட்டா, கரன்சிக்கு பதிலாக வாங்கக்கூடிய மதிப்பாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஆர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏடிஆர் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் போய் கடன் வாங்கினீங்கன்னா அவன் வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு டாலர் அடித்து தர மாட்டாங்க, ஏடிஆர் அடித்து கையில் கொடுத்துருவான். ஏடிஆர் ஈக்குவல் டு த டாலர் அப்படின்னு தான் அர்த்தங்க. குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் டெபாசிட்டர் ரெசிப்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து உலக நாடுகள் அனைத்தும் பயன்படுத்தக்கூடியது. அது எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, டபிள்யூடிஓலிருந்து கொடுக்குறாங்க. டபிள்யூடிஓவில் நமக்கு கொடுக்கப்படுங்க, அதிலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். அங்கிருந்து நம்ம வந்து கடன் வாங்கி, ஐடிஓல இருந்து கடன் வாங்கி நம்ம அதையும் பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டிஆர் இதுக்கு பேரு, இந்த கரன்சி கோட் ஆஃப் சிம்பிள், கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க.
கரன்சியை ட்ரேட் பண்றப்போ இதை வந்து எஸ்டிஆர் அப்படின்றது இருக்காது. இது கரன்சி ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா எஸ் எக்ஸ் டிஆர் அப்படின்னு கோடு கோடு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த இந்த வேல்யூ வேல்யூ அப்படின்றத நீங்க கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு மற்ற கரன்சியினுடைய கம்பாரிசன் உங்களுக்கு வந்துடும். அப்போ எஸ்டிஆர் வந்து அதாவது ஒரு எஸ்டிஆர் அப்படின்றதுல எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னா யூஎஸ் டாலரோட 41% வந்து இதுல சேர்ந்திருக்கும். 41% வந்து யூஎஸ் டாலரும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட் யார் வராங்க? ஹீரோ கரன்சி எவ்வளவு பர்சன்டேஜுங்க? ஆல்மோஸ்ட் 30க்குள்ள வந்துருவாங்க. 30.93 ஹீரோ கரன்சியினுடைய வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா 30.93. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கரன்சியா நமக்கு யாரு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனி கான்செப்ட் ரிலேட்டட் டு திஸ்ங்க? any of the concept do this இது தொடர்பாக வந்து எகனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்காக ஆரம்பிச்சது தானே சார். அதனால அது அப்ப எகனாமிக்ன்ற கான்செப்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும் தானே சார். எக்கனாமிக் அப்படின்றது பொருளாதார மேம்பாட்டுக்கு எப்பயுமே தரமாட்டாங்க. பொருளாதார மேம்பாடுங்கிறது நம்மளோட பிஓபி இந்த மாதிரியான கான்செப்ட் தான் சொல்லுவீங்க. நீங்க பிஓபிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் தான் வந்து எக்கனாமிக் கான்செப்ட்ல வருங்க. அது வந்து ஐஎம்எஃப் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐஎம்எஃப் வரப்பதான் நீங்க எக்கனாமிக்க போகணும். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் தருவாங்க அவங்க. ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட். அப்போ ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் வரப்போ அதுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பெரிய பெரிய இதெல்லாம் துறைமுகங்கள்லாம் கட்டுறாங்க, அது தொடர்பான டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். பொலிட்டிக்கல் கண்டிப்பாக கிடையாதுங்க, அது வேணால் நல்லா தெரியும். பொலிட்டிக்கல் கண்டிப்பாக கிடையாது. இப்போ எக்கனாமிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரப்போ எக்கனாமிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்றத ஐஎம்எஃப்க்கு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ட்வின்ஸ் அது ரெண்டு பேரும் பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிட்டாங்க. அப்ப எக்கனாமிக்கல் சப்போர்ட் எல்லாம் வந்து ஐஎம்எஃப் தான் எடுக்கணும். நீங்க இதே வந்து எக்கனாமிக்கல் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க வந்து ஆப்ஷன் ஏவை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதுல டெக்னிக்கல் இருக்கான்றது தெரியல, பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தான் எக்கனாமிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நல்லா இப்போ பாருங்க, இப்படிதான் வந்து க்வெஸ்சனையே வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஹாவ் பீன் இம்பாக்ட் ஆன் த ஃபோம் அப்படின்றாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இம்பாக்ட் ஆன் த ஃபோம். அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இம்பாக்ட் ஃபோமை இம்பாக்ட் பண்ணிச்சுன்னா இது எந்த மாதிரியான எக்ஸ்போசர்? எக்ஸ்போசர் அப்படின்ற வார்த்தையும் ஒரு ஆல்மோஸ்ட்டு ரிஸ்க் அப்படின்ற வார்த்தையோட தொடர்புடைய வார்த்தை தான். ரிஸ்க் அப்படின்றதனோட தொடர்புடைய வார்த்தை தான். அப்போ இது எந்த மாதிரியான எக்ஸ்போசராக இருக்கும்? எக்கனாமிக் எக்ஸ்போசர். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போசர், டிரான்சாக்ஷன் எக்ஸ்போசர், ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசர். எக்கனாமிக் எக்ஸ்போசர், எக்கனாமிக் இஸ் அன் மேக்ரோ டேர்ம்மா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக் அப்படின்ற வார்த்தை மேக்ரோ டேர்ம். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் இல்லைங்களா, மேக்ரோ அப்படின்னா நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பொருந்துங்க எக்கனாமிக் அப்படின்ற வார்த்தை. இங்க வந்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, இம்பாக்ட் ஆன் ஃபார்ம்ங்கிறான். அப்போ இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த பாதிக்குது அப்படின்னு வரப்போ நீங்க வந்து எக்கனாமிக் அப்படின்ற எடுக்கிற அப்ரோச் வந்து தவறுங்க. இதுல இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க, பிசினஸ் எக்ஸ்போசர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தா, பிசினஸ் ரிஸ்க் அல்லது எக்ஸ்போசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா இது எடுப்போம். இப்போ கரெக்டா நம்ம எடுத்துருப்போம் இல்லைங்க. ஃபோம் அப்படின்றது ஒரு பிசினஸ்னுடைய ஒரு வார்த்தை, அதனால ஃபோம் அப்படின்றது ஒரு பிசினஸ் எக்ஸ்போசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பிசினஸ் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியது எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசரில் தான் வருங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசர் இஸ் நத்திங் பட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸ்போசர். ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசர் அப்படின்றது நத்திங் பட் பிஸ்னஸ் எக்ஸ்போசருங்க.
பிசினஸ் எக்ஸ்போசர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இது பாருங்க, அதாவது நம்மகிட்ட வந்து ஃபாரின்ல வந்து டிரான்சாக்சன் எல்லாம் பண்றப்ப திடீர்னு வந்து யூஎஸ் டாலர்னோட வேல்யூ வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, யூஎஸ் டாலர்னுடைய வேல்யூ அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா, நமக்கு வந்து என்டையரா வந்து இங்க இருக்கக்கூடிய மணி வேல்யூ வந்து நமக்கு பாதிக்கப்படும். நம்ம அவங்களுக்கு வந்து அதிகமா செலுத்த வேண்டியதா இருக்கும். அந்த இடத்துல நம்ம பாதிக்கப்படுறது ஒரு நிறுவனத்தினுடைய ஆப்ரேட்டிங் பாதிக்குது. ஏன்னா அவனோட எக்ஸ்போர்ட் அப்படின்றத நம்ம எதோட பார்க்கணும், சேல்ஸோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் சேல்ஸ் தானுங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது இஸ் ஏ கைண்ட் ஆஃப் சேல்ஸ் தான். உள்நாட்டுல விற்கிறதுக்கு பதிலாக அவன் வெளிநாட்டுல விற்கிறான், இஸ் ஏன் எக்ஸ்போசர். அப்ப என்னோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட், அதுவும் ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆன் என் இம்பாக்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்க, ஃபார்ம் வர்றதுனால ஆப்ரேட்டிங் அப்படின்ற வார்த்தை கரெக்ட். அடுத்தது வெல்த் மேக்சிமைசேஷன் சொல்லுங்க. டிரான்சாக்சன் எக்ஸ்போசர் அப்படின்றது இது பொருந்தும், ஆனா பட் இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு இருக்காமா, நம்ம வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுதான். இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு வரதுனால நான் பிசினஸ் அப்படின்றத பாக்குறேன். பிசினஸ் ஆப்ரேஷன், பிசினஸ் ரிஸ்க் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன்ல பாக்குறேன். அப்ப இதுவா கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. டிரான்சாக்சன் அப்ப ஃபாரின் டிரான்சாக்சனை மட்டும் குறிக்குதா அப்படின்னு பாக்குறீங்க, அப்படித்தானே? இந்த ஆப்ஷன் வந்து டி தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து அவங்களோட ஆப்ஷனும் வந்து டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், பார்ப்பாங்க இது அப்படியே இருக்கட்டும். அப்போ நீங்கள் ஆப்ரேட்டிங் எக்ஸ்போசர்னால பிஸ்னஸ் ரிஸ்க்னால ஒன்று தான் அப்படின்றத கருத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த நம்மளோட இதுக்கு நம்ம போவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, வெல்த் மேக்சிமைசேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ சூப்பர்வைசர் டு ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன். வெல்த் மேக்சிமைசேஷன் வந்து profit maximization oda supervisor abindra. This is because wealth is precisely defined as net present value and its accounts for the time value of money and risk. Inda or rendu vishayatha kondu varam, inda wealth maximization profit maximization idu endha endha paadathila namakku varunga, neenga padichadhila endha paadathila varunga inda rendu, idu inda rendu word neenga engada padichirukingala? கேபிடல் பட்ஜெட்ல கேபிடல் பட்ஜெட்டிங்ல இருக்கும். ஃபைனான்ஸ், ஃபைனான்சியல் அப்படினு, ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் அப்படினு நீங்க எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல வெல்த் மேக்சிமைசேஷன் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படி நம்ம சொல்லலாம். அந்த ரெண்டும் நமக்கு சேர்ந்து வருங்க. அதுல இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்னுடைய கான்செப்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அடுத்து இந்த ரெண்டும் ஓகே, அதாவது வெல்த் மேக்சிமைசேஷனை நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டை மேக்சிமைசேஷனை பண்ணும். அல்டிமேட்டா அதுதாங்க, அதாவது இதை எடுத்தா அதை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் அதிகமானா உங்களுக்கு வெல்த் அதிகமாயிடும் அப்படின்ற கான்செப்ட் தான். அப்போ வெல்த் சேகரிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், அதனால அதை சூப்பர்வைஸ் பண்ணுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் ரிலேட்டடாக தான் இருக்குங்க. அடுத்தது திஸ் இஸ் பிகாஸ் என்ன அப்படின்னா, வெல்த் இஸ் ப்ரீசியஸ்லி, அது விட்டு விட்டு தாமா வருது. ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் அ மினிட். அப்போ வெல்த் மேக்சிமைசேஷன் அண்ட் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ரெண்டு கரெக்ட். திஸ் இஸ் பிகாஸ் வெல்த் இஸ் ப்ரீசைஸ்லி டிஃபைன்டு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, நெட் ப்ரெசன்ட் வேல்யூவையும் அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் ரிஸ்க் அப்படின்றாங்க. இதோட நினைவுல வருமா அப்படின்னு கேட்குறாங்க. வெல்த்ங்கிறது இதை பேஸ் பண்ணி வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வச்சு சொல்ல முடியுமா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அண்ட் இட்ஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் ரிஸ்க் அப்படின்றாங்க. அப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்றது பாசிட்டிவ்ல இருந்தாவே நமக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ
வச்சு நம்ம வெல்த்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதுனால இது ஏவும் ஆறும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போதைக்கு உள்ள போய் நம்ம எடுக்க வேண்டாம். அப்ப இந்த ரெண்டும் வந்து நமக்கு கரெக்ட், அதாவது போத் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஆர் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்தது நாட் கரெக்ட் அப்படின்னு இருக்கு. அசர்ஷன் கரெக்ட், ரீசனிங் நாட் கரெக்ட், ஒன்னு கரெக்ட் ஒன்னு தப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோங்க. அடுத்தது இப்போதான் பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பகுதி வருதுங்க. இப்போ பாருங்க நம்மளுடைய கான்செப்டில் மீடியன் குவார்டைல்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் பர்சன்டைல் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த